மேற்பட்ட அண்ணன் தங்கச்சி, பத்திரிகையில் படிக்கும்போது பதநீர் இனிப்பாக இருக்கிறதுன்னு கேட்ட தலைவரை உலக வரலாற்றில் நீங்க எங்க பாத்துருக்கீங்க? இனிப்பாக இருக்கிறதே, சர்க்கரை போட்டிருக்கிறீங்களா? காரி துப்புது உலகம் தமிழ் சமூகத்தை. இப்படி ஒரு கட்சி, ஒரு தலைவரை தலைவர் கட்சிக்கு தலைவராக வைத்துக் கொண்டு பதநீர் இனிக்குது என்று சொன்ன ஒரு உலகத்தில் ஒரு ஆளை எங்க நீங்க பாத்திருக்கீங்களா? இதுல சர்க்கரை போட்டிருக்கீங்களா? அதுக்கு விளக்கம் வேற இல்லைங்க. அது வடியும்போதே இனிப்பா தங்க வடியும், நாங்க சுண்ணம்பு தேய்ச்சி விடுவோம். இவர்கள்லாம் நாட்டுல விவசாயத்தை காப்பாற்றி, மக்களை காப்பாற்றி, உழைக்கும் மக்களின் உரிமைக்கு நின்று போராடி ஒன்றும் தெரியாது. இன்றைக்கு ஏன் தின்ன தின்ன உட்கார்ந்து பேசுறாங்க? வென்றாகணும், பதவிக்கு வந்தாகணும். பத்தாண்டுகளா பதவியில இல்ல திமுக. இன்னொரு தடவை தோற்றால் கட்சிக்காரன் இருக்க மாட்டான், ஓடிடுவான். ஒண்ணு நாம் தமிழர் கட்சிக்கு வந்துருவான், இல்ல வேற ஏதாவது கட்சிக்கு போயிருவான். அதுவும் நடக்கும், நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க. நடக்கும், வெல்லாது திமுக, வெல்லாது. சத்தியத்தின் பிள்ளைகள் நாங்க சொல்றோம். ஈழச்சாவு, என் இனப்படுகொலை, தாங்க முடியாத துயரத்தை தாங்கி நின்ற பிள்ளைகள் வெடிச்சு கதறி அழுது கொண்டிருந்த நேரத்தில் உங்கள் அன்பு மகன் நான் ஒரு சத்தியம் செய்தேன். எந்த பதவிக்காக என் இனச்சாவை நீங்கள் சகித்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த பதவியை உங்கள் வாழ்நாளில் இனி எப்போதும் கிடைக்க விடாமல் நான் செய்வேன். கடைசி வரை அந்த நாற்காலியில் அவர் அதுக்கப்புறம் உட்காரவே இல்லை. ஐயா கருணாநிதி அவர்கள் இறந்து விட்டார். ஒரு நாள் எனக்கெல்லாம் பேராசை ஸ்டாலின் ஆளுங்கட்சியாக இருக்கணும், நான் எதிர்கட்சியாக இருக்கணும். ஒரு நாளாவது அவர் சபையை நடத்திட்டாருன்னா அப்புறம் நான் பார்க்கணும். வரலாற்றில் எதிர்கட்சி எதிர்கொள்ள முடியாமல் ஆளுங்கட்சி வெளிநடப்பு நடத்துறது அன்னைக்கு தான் நடக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லி தப்பிக்க முடியாது. இதுவும் நடக்கும். என்ன சொல்ல முடியும்? ஒரு நியாயம், ஒரு தர்மம், ஒன்று பேச முடியுமா? இந்த திமுக அதிமுகவால் ரெண்டு பேரும் திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு கூடி பேசிக்கிறோம், அப்படி திட்ட மாதிரி திட்டிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்று தான். இன்னைக்கு டாஸ்மார்க் நடக்குது. ஐயா கலைஞர் அவர்களினுடைய, அவர்களை சார்ந்தவர்களுடைய சாராய ஆலையிலிருந்து சரக்கை எடுத்து அதிமுக அரசு ஓட்டுது, விற்கிதுங்க டாஸ்மார்க்ல. திமுக ஆட்சிக்கு வரும்போது இதே அதிமுகவுக்கு சொந்தமான மிடாஸ் அந்த சாராய ஆலையிலிருந்து சரக்கு எடுத்து விற்கும். இவர்கள் கூட்டு கொள்ளையர்கள், கூட்டு திருடர்கள். உலக இந்தியாவில் எத்தனை மாநிலம், எத்தனை மாநில முதலமைச்சர், எந்த மாநில முதலமைச்சருக்கு சாராய ஆலைகள் சொந்தமாக இருக்கிறது? தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்கு தான். நாம் தலைவர்களை தேர்வு செய்து முதலமைச்சராக்கல, சாராய அதிபர்களை, ஆலை அதிபர்களை தேர்வு செய்து முதலமைச்சராக்கி உட்கார வச்சிருக்கோம். நீங்கள் கருணை என்பது துளியும் இருக்காது, மாறி மாறி பேசுவார்கள். பணம் செல்லாது என்று ஐயா மோடி அறிவித்த உடனே அதை பாராட்டி வாழ்த்தியவர் ஐயா ஸ்டாலின். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் போராடிய பிறகு அதை மறுபடியும் எதிர்த்து பேசினார். அது அவர் நிலைப்பாடு. எந்த புரிதல், எந்த கொள்கை முடிவு எதுவும் கிடையாது. எட்டு வழிச்சாலை வளர்ச்சி என்று பேசினார். சேலத்திலிருந்து சென்னைக்கு வர எட்டு வழிச்சாலை, வேளாண்குடி மக்கள் விவசாயிகள் எல்லாம் எதிர்த்து போராடிய பிறகு அது விவசாயத்துக்கு பாதிப்பு இல்லாம வந்தா அதை பார்த்து பண்ணணும், மக்களின் கருத்தை கேட்கணும். இப்போது பாருங்கள், எடப்பாடி பழனிசாமியை வைத்துக் கொண்டே நிதின் கட்காரி எட்டு வழிச்சாலையை போடுவோம் என்கிறார்கள். எட்டு வழிச்சாலையை ஆதரிச்சு பேசினீங்களா இல்லையா? இப்படி மாறி மாறி பேசுவதுதான் இவர்களுடைய கொள்கைகளாக இருந்திருக்கு. இதே தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை, ஸ்டெர்லைட் ஆலையை வந்து மூடணும், சரி அனுமதி கொடுத்து இங்க திறந்து விட்டவன் யாரு? திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்கும் தெரியாம அணுல இங்க வந்துட்டதா, இல்ல ஸ்டெர்லைட் இங்க வந்துட்டதா, இல்ல தேனியில நியூட்ரன் ஆய்வு வந்துருச்சா, இல்ல கையில் எரிவாவை புதைச்சிட்டானா, எப்படி? இல்ல மீத்தேன் ஈத்தேன் எல்லாம் கையெழுத்தானது எப்படி? எப்படி உங்களுக்கு தெரியாமல் இந்த நாட்டை நாசமாக்குற இந்த நச்சு திட்டங்கள் உங்களுக்கு தெரியாமல் இங்க வந்துட்டதா? மக்கள் என்னைக்கு கிளர்ச்சி செய்து போராடுகிறார்களோ அன்னைக்கு மக்களின் எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் கூட வந்து நின்று போராடுறது. இது எப்படிப்பட்ட அணுகுமுறை? நாம அப்பாசத்திட்டான் அழுது கொண்டிருக்கும் போது கொலை செய்தவனும் கூட நின்று அழுகிறது போல ஒரு கொடுஞ்செயல் இது. நாங்கள் வந்தால் அதை மூடுவோம். திறந்து விட்டது யாரு? திறந்து விட்டது யாரு? இந்த மீத்தேன் ஈத்தேன் திட்டங்களை எல்லாம் வளர்ச்சி என்று சொன்னது யாரு? எங்க போய் நிறுத்துவீர்கள்? பெரும் பெரும் அறிஞர்கள் ஐயா ஜக்கி வாசுதேவ், ஒரு பக்கம் பாவா ராம்தேவ், சாமியார்கள் முடுக்கடிச்சியில சாமி முட்டில போயிடும். இந்த சாமியார் பயிலுக்கு அக்கிரமம் தான் பெரிய அக்கிரமமா இருக்கு. உங்க வேலை என்ன? உங்க வேலை என்ன? எனக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வரும்னு ஒரு பரதேசி கூட்டம் கத்திட்டு கிடக்குது. எனக்கு ஓட்டு போட்டா நான் தாண்டா வருவேன். பிஜேபி எப்படி வரும்? பிஜேபி எப்படி வரும்? ஆர்எஸ்எஸ் பிஜேபி வளர்ப்பது யார்? ஆர்எஸ்எஸ் பிஜேபி வளர்ப்பது நாங்கள். கருத்தியல் யுத்தம் பண்ணிய களத்திலே அவர்கள் வீழ்த்துறோம், சரிக்கிறோம், செல்வாக்கம் குறைக்கிறோம், தோக்கடிக்கிறோம். கருத்தியல் யுத்தம், கருத்தியல் யுத்தம். ஐந்தாண்டு காலத்தில் பாரதிய ஜனதா செய்த ஆட்சியை, அந்த கொடுமையான ஆட்சி முறையை மக்கள் முன்னாடி எடுத்துக்கொண்டு போய் வைத்து கருத்தியல் புரட்சியின் மூலம் தகர்க்கிறோம் பாரதிய ஜனதாவை. பணம் செல்லாது என்று சொன்னீர்களே, பணம் செல்லாது என்று அறிவித்தால் நாட்டில் ஊழல் ஒளியும், லஞ்சம் ஒளியும், தீவிரவாதம் ஒளியும், கருப்பு பணம் ஒளியும் என்றீர்களே, அதெல்லாம் ஒளிந்திருக்கிறதா என்று மோடியிடம் கேள்வி எழுப்புறோம். பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இடத்துல கேள்வி எழுப்புறோம். அப்படி ஒரு கேள்வியை எடப்பாடி வைத்தாரா, ஸ்டாலின் வைத்தாரா, இல்ல திராவிட டிடிவி தினகரன் வைத்தாரா, இல்ல கமலஹாசன் வைத்தாரா? எவரும் இல்ல. இந்திய நிலத்திலே நாம் தமிழர் கட்சியும் நானும் தான் வச்சேன், ஒருத்த வைக்கல. தீவிரவாதம் ஒளியும் என்றால் புல்வாமா மாவட்டத்தில் காஷ்மீர்ல குண்டுபிடிச்சது எப்படி? எப்படி? அது நேற்று ஒரு உளவுத்துறை அதிகாரி என்னிடத்துல பேசும்போது, அண்ணா அந்த புல்வாமா மாவட்டத்தில் வந்து ஒரு இது இருந்து ஸ்கார்பியோ வந்து வெடிச்சது இல்லைன்னா அது குஜராத் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்கிறான். எப்படி இருக்குது, எப்படி இருக்குது பாருங்க. அவர்கள் செய்கிற ஆட்சி இந்த காசு.